உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தூண்டில் போட்டோ இல்லை வலை போட்டோ என்ன பண்ணுறாங்க, அது வந்து அவங்களோட பொருளாதாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தினா, அதோட தொழிலாக மாற்றி என்ன பண்ணுறாங்க, மீனை வந்து பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து அவங்களோட அந்த ஒருவேளை பசியை போக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மீனை பிடிக்கிறாங்க. அப்படி அந்த மீன் பிடிக்கிற வகையில் அவங்களுக்கு சிம்பிளான ஒரு எளிய மெத்தட் பார்த்தா, தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுங்க. அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுல என்னென்ன கஷ்டம் இருக்குது, எப்படி போட்டால் மீன் கிடைக்கும், எந்த இடத்துல போட்டால் மீன் கிடைக்கும், அதை பற்றி தான் அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க காலருக்குள்ளே போகலாம். போட்டு பழக்கமா இல்ல வேற ஏதாவது ட்ராப் எல்லாம் போட்டு பிடிப்போம் பாத்துருக்கோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க இல்ல உங்களுக்கு பாத்துருப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல ட்ராப் எல்லாம் போட்டு பிடிக்கிற அளவுக்கு நாங்க அந்த வேலையை செய்யறது இல்ல. சும்மா இப்போதைக்கு இங்க மட்டும் பொழுதுபோக்குக்காக. சரிங்க, சும்மா ஜாலியாக. ஸோ எந்தெந்த வகையான மீன் வந்து நீங்க பெரும்பாலும் பிடிச்சி பாத்துங்க, உங்களுக்கு அனுபவம் தெரிஞ்சு எந்தெந்த வகையான மீன்லாம் நம்ம கிணத்துலயோ இல்ல இந்த மாதிரி பிடிக்கிற இடத்துல கிடைச்சிருக்கு உங்களுக்கு? எல்லா மீனுமே கிடைச்சிருக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறவை, கெளுத்தி, கெண்டை எல்லாமே கிடைக்கும்.
ஸோ இந்த மீன் பிடிக்கிறது பொறுமை அவசியம்னு சொல்லுவாங்களா, அது உண்மையாக உண்மைன்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க மீன் பிடிக்க போகிறப்ப இடம் வந்து சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஏதாவது மாற்றம் கேட்டதாக கண்டிப்பாக அதுதான் தம்பி சொல்லியிருந்தாரு. அலை கம்மியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஈவினிங் டைமாக இருந்தால் அலை கம்மியாக இருக்கும், காற்று அடிக்காது இல்லையா. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தூண்டில் போடும்போது இந்த தூண்டிலும் வெளிச்சத்தில் உள்ள தெரியாது, மீன்களுக்கு தெரியாது, வாய்ப்பு இருக்காது, அப்போது ஈஸியாக பிடிச்சிடலாம் நம்ம மீன். இப்போ அந்த நைட்டில் வந்து மீன் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, நைட்டில் வந்து என்ன பண்ணுவோம், தீப்பந்தம் வச்சு மீன் பிடிச்சா அதிகம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க நான் போயிருக்கேன், அது தீப்பந்தம் வச்சு மீன் எப்படின்னா நம்ம கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு கரை ஓரமாக நிற்கும், இவ்வளோ தண்ணியெலாம் இருக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் காய மட்டும் அதை தாக்கிடலாம், தாக்கி அப்படி பெரிய மீனாக பெரிய மீனாக பிடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த பெயிட்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மீன் பிடிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த அந்த தூண்டியில் வந்து கண்டிப்பாக ஏதாவது பொருள் வச்சு தான் மாட்டுங்களா, இல்லை வெறும் முள் போட்டால் கண்டிப்பாக மாட்டாதுங்களா? வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக கிடைக்கிறது வெறும் முள் போட்டால் மாட்டாது, என்ன மாட்டேன்னா ஓனாங்கழி தான் மாட்டோம். ஏன்னா சில பேருக்கு இப்போ எனக்குலாம் ஒரு தெரியாத ஆள் இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்குறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தூண்டிலும் ஒரு குச்சி இருந்தாலும் மீன் பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்காக இருக்கும். பட் வந்து அதில் சாப்பாடு ஏதோ ஒரு பெயிட் வச்சு அதை பிடிக்கிறப்ப தான் கிடைக்கணும் ஒரு இது இருக்கு. அதுக்காக எல்லாம் போட்டால் கிடைக்காது, ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம பிடிக்கிற மெத்தடு மண்புழு மெத்தடு, மண்புழு தான் நம்ம ஈஸியாக கிடைக்கும் மண்ணில் வந்து. ஆமாம், அது இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப பெருசாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே சிம்பிள் சிம்பிள். ஆமாம், இது என்ன இந்த நரம்போட வேலை 2 ரூபா இருக்கும், இந்த கொஞ்சம் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் டக் டக்குன்னு கிடைக்கும், மதிய டைம்ல ஒரு 1 ரூபா 2 ரூபா தான் அது மாதிரி தான் கிடைக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். அதே தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற டைம்ல வந்தோம் அப்படின்னா நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தா இந்த சைஸ்ன, எப்போ வந்து மீனோட சைஸ் வந்து குளத்தில் சில மீன்கள் இருக்கும், கிணத்துல சில மீன்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்குங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலை மட்டும் தான் வாழுது, அதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப டிஃப்ரென்ஸ் எதாவது அதுக்கு எதாவது உண்டுங்களா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இப்போ கடலில் இருக்க மீன்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சோர்ஸோடு வளருதுங்க, அங்கெல்லாம் நிறைய சூழ்நிலை மண்டலத்தில் நம்ம சூழ்நிலை மண்டலம் சூழ்நிலை மண்டலம்னு சொன்னால் கூட இப்போ ஆறு குளம் அப்படின்றது வேறு மாதிரி தானே. ஆமாம், இப்போ வந்து